தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இது. என்ன அப்படின்னா, வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் வந்து இந்த மூணு சப்ஜெக்ட்லேயுமே என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதில் மட்டும்தான் கேள்விகள் வருமா அப்படின்னா அது நிச்சயம் கிடையாது. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2020, 2021, 2022 இந்த டைம்லலாம் வந்து திரும்ப திரும்ப எந்த மாதிரி சாப்டர்லாம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்களோ அதற்குரிய டீட்டெயில் தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லா சாப்டருமே சேர்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து அதிக முக்கியத்துவம் வந்து இப்போ நான் சொல்ல போகிற சாப்டரில் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர் ஃபார் நீட் 2023 ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எது இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னா, கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு 21 கொஸ்டின்ஸும், கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் ஒரு 29 கொஸ்டின்ஸும் வரது உண்டான வாய்ப்புகள். இது வந்து லாஸ்ட் இயர் வந்ததுனால ஸோ அந்த நம்பர் சொல்கிறேன். 50 கொஸ்டினில் வந்து இந்த 21ன்றது 24 ஆகலாம், 29ன்றது கொஞ்சம் குறையலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணால் இருக்கும். ஆனால் 50 கொஸ்டின்ஸ் வரும் டோட்டலாக. நீங்கள் 45 தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, அது தனி. ஸோ இந்த கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது மெக்கானிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஒரு வருஷமும் இதில் கேட்குறாங்க. அதனால் மெக்கானிக்ஸ் சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே போல் செமி கண்டக்டர்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், கைன்மேட்டிக்ஸ், ஒர்க் எனர்ஜி, பவர் அண்ட் ரொட்டேஷன் மோஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணணும். இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸாக அதிகமாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 29 கொஸ்டின் லாஸ்ட் இயருக்கு வந்தது. இந்த வருடம் மேபி கொஞ்சம் 2 கொஸ்டின் ஏறலாம் அல்லது இறங்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஃபிசிக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லெவலில் வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், இது இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், இது வந்து 12th பொறுத்த வரைக்கும். பட் இந்த 12th வந்து இன்னும் சில சாப்டர்லாம் இருக்குது. இந்த மூணு சாப்டர் மட்டும் போதுமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. உள்ளே இருக்கிற நீங்கள் அந்த கான்செப்ட் வைஸ் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். இது 10th நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக் இல்லாமல் இந்த சாப்டர் இல்லாமல் மற்ற சாப்டர் நீங்கள் கூடவே பார்க்கணும். பட் இது மட்டும் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருந்து மட்டுமே மோர் வெயிட்டேஜ் வந்து நமக்கு வரும் நீட் எக்ஸாமில். ஸோ அதனால் யூக்லிபிரியம், கெமிக்கல் பாண்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கைனெடிக்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்டு, ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து அதிகமாக பார்த்துக்கணும். அதே போல் எஸ்பிடி, எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். தென் ஹைட்ரோ கார்பன்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். தென் பயாலஜி, பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யூக்கோலஜி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டராக இருக்குது. ஆவரேஜாக ஒரு 12-15 கொஸ்டின்ஸ் இந்த ஒரு சாப்டரில் மட்டுமே நீட் எக்ஸாமில் ஒரு வருஷமே கேட்கப்படுறாங்க. தென் ஹியூமன் ஃபிசியாலஜி, தென் பிளான்ட் ஃபிசியாலஜி, இதெல்லாம் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சாப்டர்ஸ். ஜெனட்டிக்ஸ், எவல்யூஷன், இதெல்லாம் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் சாப்டராக இருந்துகிட்ருக்கும். தென் செல் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் சாப்டர்ஸ், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது, நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டரும் கூட. ஸோ பயோடெக்னாலஜி அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இப்போது பயாலஜியில் இப்போ சொன்ன இந்த சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ இது வந்து வெயிட்டேஜை பொறுத்து தான் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதனால் இது தவிர்த்து மற்ற சாப்டர்ஸை நீங்கள் சேர்த்து படிங்க ஒரு சப்ஜெக்ட்லேயுமே, நான் சொல்கிறது திரும்ப திரும்ப. ஏன்னா இவங்க அதிக கொஸ்டின்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 360 மார்க் கிட்ட இதில் மட்டுமே நீங்கள் எடுக்க முடியும் பயாலஜியில். அதனால் மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட் இல்லாத பயாலஜியில் பார்த்தா உங்களுக்கு வந்து பாட்னி ஜுவாலஜி தனியாக பிரித்து பார்க்கும்போது இதில் ஒரு 45 கொஸ்டின்ஸு, அதில் ஒரு 45 கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. ஸோ அதனால் மார்க்கும் 360 மார்க்ஸ் வந்து இந்த ஒரு சாப்டர் பயாலஜியில் மட்டுமே இருக்குது உங்களை சப்ஜெக்டில். அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் சாப்டர்னால் இதை மட்டும்தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, மற்றதை சேர்த்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.